வந்துருச்சு. இது ரொம்ப ஸ்பெஷலான டாய்லெட்டுங்க. தண்டவாளத்துல போற ஏரோப்ளேன். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெயின் சம்பந்தமான நிறைய டோர் பீப்புளுக்கு இருக்கும். அதை பத்தி எல்லாம் நம்ம தேனி இடைவெளியில நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு சதன் ரயில்வே என்ன பண்ணாங்கன்னா, திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வருது, சோ நீங்க வந்து கவர் பண்ணுங்க, நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேனிடவை சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிப்போம். ஸோ இங்கே நம்ம தேனிடவை டீம் மட்டும் இல்லைங்க, நம்ம கூடவே சொந்தக்கார டீமான நாட்டு நடப்பு டீமும் வந்திருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் சேனலும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வந்தே பாரத் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, நார்மல் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம தேனிடவிலையும் பாருங்க, ஹாட் வாட்டர் பாயிலர் இருக்கு. சரி வாங்க உள்ள போய் சீட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, புஷ் டூ ஓப்பன் போட்டிருக்கு. நம்ம டச் பண்ணவே போதும், அதுவே ஓப்பன் ஆயிருது. இன்டாகிரேஷன் ஃபங்க்ஷனால ஃபுல்லாவே பலூன்ஸ்லாம் வச்சு ஃபுல் டெக்கரேட்டிவா இருக்கு ட்ரெயின். விண்டோ சீட்டு, சன்செட்டு, சம வியூங்க. இங்க பாருங்க, டிஸ்பிளே சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த ரயில் நிலையம் விழுப்புரம் அப்படின்றதெல்லாம் இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீட்ல போகுது, நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எல்லாமே வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு, எப்போ போறன்ற தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தேன், இந்த ஆம்பியன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ட்ரெயின்ல போற ஃபீலே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 தடவையா ட்ரெயின்ல போயிருப்பேன், ஏதோ பஸ்ல போற மாதிரியோ ஒரு ஃபீலு. சரி வாங்க உட்காந்து பாப்பா எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, ஃபுட் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை வைப்போம். தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்களா, இன்னாக்ரேஷனால எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் தராங்க. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாண்ட்லாம் பின்னாடி சீட்டோடு அட்டாச் ஆகிருக்கும், அப்போ அவங்க லைட்டாக சாஞ்சாங்கன்னா அது இன்னும் தள்ளி வந்துடும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எப்பயும் போல வாட்டர் பாட்டில் ஹோல்டு இருக்குது. நான் வரும்போது பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல மொபைலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் மாற்றி ஜாலியாக பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட ஒரு சில திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் போல. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தால் கூட அதை கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் போல. எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஃபஸ்ட் டே நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும் பரபரப்பாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கால் நல்லா கீழே வச்சு இப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம். இது லைட்டாக பெண்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி, இல்லை நான் ரொம்ப கால் கீழே தொங்க போடல, லைட்டாக மேலே இருந்தாவே போதும்னா அது கொஞ்சம் அளவாக வச்சு எப்படி இப்படி வச்சும் இப்படி வச்சு உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பொஷன்லையுமே ஃபுட் ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புஷ்பேக் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, அது இருக்குது. அதை வந்து நல்லா வந்துச்சு, அவ்வளோதாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஏரியா இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சாக்கெட் இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம படிக்கணும், லைட்லாம் வேணும் அப்படின்னா இங்கே ரீடிங் லைட் இருக்குது. நீங்கள் டச் பண்ணாலே போதும் இந்த மாதிரி லைட் இருந்துடும். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, அது என்ன, டாய்லெட்டை போய் பார்க்கணுங்க. ஏய் எடி, நீ எங்கே இங்கே? நம்ம ஏரியா பெரம்பூர், அங்கே தான் கோச்லாம் பண்ணாங்களா, அதான் வாட்ச் பண்ணிட்டு போகணும்னு வந்தேன். நம்ம பெரம்பூர்ல ஐசிஎஃப் இருக்குல்ல, அதாவது தொழிற்சாலை பெட்டி தயாரிக்கிற இடம் ஐசிஎஃப். ஸோ அங்கதான் வந்துட்டு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் வந்து தயாரிச்சாங்களாம். கிட்டத்தட்ட 18 மாசமா எவ்வளவு பொறியாளர்கள், எத்தனை தொழிலாளர்களா வேலை செஞ்சு இதை தயாரிச்சு பாருங்க. இந்த பையன் இந்த ஊர்ல இருந்து காலி பண்ணி எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியல, இன்னும் பெரம்பூர்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்கான். என்ன ஒரு மாதிரி இருக்க, எங்க டிராவல், செம்ம டயர்ட், தூக்கமே இல்ல. டேய் ஸ்லீப்பர் தானடா புக் பண்ணி கூட்டி வந்தே. ஸ்லீப்பர் எனக்கு வந்து அப்பர் பத்தான் பிடிக்கும். சரி, லோயர் பத்தான் கிடைச்சது. தூக்கறானோ நைட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா லோயர் பத்து வந்தா மேல இருக்கவங்க கிட்ட மாத்தி படுத்து தூங்க வேண்டியதானே. நானா நான் ஆள் வரோம் பார்க்கறா, ஆளே வரல கிடைச்சிருக்கோ. ஆளே வரல மேல ஏறி படுக்க வேண்டியதானடா. என்ன
வரும்போது ஏதோ கடையில புத்தகம் வாங்கி இந்த ஜோக்க படிச்சுட்டு எங்கிட்ட வந்து கேட்க சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவன். கிளம்படா, எப்ப எடிட்டர் இந்த சீனில் எடிட் பண்ணி தூக்கிறேன். நான் தான் எடிட்டர். சாரி, பை த வே, இவர் தான் வந்துட்டு தேனீர் இடைவேளையில ஒன் ஆஃப் த எடிட்டர். பேர் வந்து எடிசா. இவர் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு எடிட்டர்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு வீடியோவில் உங்களை காட்டுறேன். சரி, கிளம்பப்போம். சரி வாங்க, பாத்ரூம்ல பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மிரர் இருக்கு. இங்கே பாருங்க, இது எப்படின்னா நம்ம லைட்டாக ஒரு டைம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணுற வரைக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும். அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர் இருக்குது, இந்த பக்கம் ட்ரையர் இருக்குது. ஸோ அப்படி வச்சு அவ்வளோதான். இந்தியன் டாய்லெட் எப்பயும் போல நம்ம இதில் தான் இருக்குது. ஒரு பெரிய இங்கே பாருங்க, டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அல்டிமேட் டிஷ்யூ பேப்பர் தான் நிறைய இடத்துல இருக்காது, ஆனால் டிஷ்யூ பேப்பர் இருக்குது பரவாயில்ல. இங்கே வந்து ப்ரெஸ் வாஷ் மெஷின் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் ஆயிடும். வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ஃப்ளஷ் பண்ணுவோம்ல, பின்னாடி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் இல்லாமல் அதே மாதிரி சைட் ஃப்ரெஷ் இருக்குது. இங்கே பாருங்க, டஸ்ட்பின் வந்து இந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலான டாய்லெட்டுங்க. இது ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பேசியஸான டாய்லெட்டு. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வீல் சேரோட வந்தால் கூட இது உள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி உட்கார அளவுக்கு இருக்க மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது என்னன்னா நம்ம கை குழந்தைங்களா கூட்டிட்டு வருவோம். இப்போ அவங்கள வந்து இங்கே உட்கார வச்சுட்டு அவங்க பெல்ட் போட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மினி புல்லட் ட்ரெயின் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ட்ரெயின்லயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், அதாவது ஸ்பீடாக ஒரு ட்ரெயின் அப்படின்னா இந்த ட்ரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, டபுள் ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சென்னையில மெட்ரோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே ஃபீல் தான் இங்கே இருக்கு. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட மெட்ரோ மாதிரியே இருக்கு. இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது தண்டவாளத்தில் போகிற ஏரோப்ளேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இந்த திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு விட்டுருக்காங்க இந்த ட்ரெயின். இதே டைமில் கிட்டத்தட்ட 8 ட்ரெயின் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே சென்னை டு கோவை ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ திருநெல்வேலி டு சென்னை வச்சுருக்காங்க. பிக்பாஸை தவிர நிறைய கேமராஸ் எங்கே பார்த்தாலும் கேமரா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான ஃபீச்சரிங் இருக்குது. பழைய கால படங்களில் இந்த பிதாமகன் படத்தில் லைலா பார்த்தீங்கன்னா இந்த செயினை பிடிச்சி இடுப்பால், இங்கே அந்த மாதிரிலாம் செயினே கிடையாது. இங்கே பாருங்கள், இது என்ன இருக்குன்னா எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். என்ன பண்ணோன்னா நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா ட்ரெயினோட ஆப்ரேட்டரை கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சுச்சுவேஷன் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் ரீசனே இல்லாமல் ஸோ விளையாட்டுத்தரமாக அனுப்புனீங்க, ஃபைன் போட்டுருவாங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸ்டிங்விஷர் இருக்குது, ஹேமர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸுமே அந்த இடத்துல பார்க்க முடியுது. இவ்வளோ நேரம் நம்ம நார்மல் கோச்சில் இருந்தவங்க இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, தேர் இடைவேளை ஸ்ட்ரீட் லைட்டு நாட்டு நடப்பும் மொத்தம் 3 சேனல் வந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஆளாக உட்காந்து அடிச்சு நொறுக்கி இருக்காப்ல. இதெல்லாம் கண்டென்ட் எடுக்கிறாரா? ஆமா, நீங்க போனீங்கன்னா அண்ணன் கேட்பாரு கண்டென்ட் இங்க என்ன பண்ணுவேன். அதிகம் நீ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா டிராவல் பண்ணிட்டு இருக்க. காஸ்ட்லியா நான் இல்ல, சும்மா ஷர்ட்லயே 3000 இருக்கு. இப்போ நம்ம ஒரு 5-6 பேர் வரோம் அப்படினா இந்த சீட் இருக்குல இங்கட சூடு அப்படினு சொல்லிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறமே இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல வந்துட்டு இந்த ஃபுட் ட்ரே இருக்குல, இது இந்த மாதிரி ஒரு சீட்டுக்கு பின்னாடி இருக்கும். ஆனா அதுவும் தனியா நீட்டா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தினா இங்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்து இதுல இருந்து ஃபுட் ட்ரே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போற மாதிரி. இப்ப என்ன பண்ண போற? நல்லா இருக்கேப்பா. சுடுஞ்சி அப்படியே பாப்போஸ்ல யாரா பாத்துக்கலாம். ஆமா, ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிக்கலாம். பேசிக்கலாம், நம்பர் வாங்கிக்கலாம். நம்பர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த விண்டோ வியூ இப்படி பாத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்லிரு.
இங்க பாருங்க, இங்க ரெண்டு சீட் இருக்கு. இது எதுக்காக இருக்குன்னா, இங்க இருக்க ஸ்டாஃப்காக இருக்கு. இப்போ நம்ம உள்ளேயே இருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னா, அவங்க கிட்ட வந்து இங்க கொஞ்சம் நம்ம உட்காந்துக்கலாமா, இங்க ஃப்ரீயா இருக்குன்ற பட்சத்துல அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க உட்காந்துக்கலாம். இப்ப யாருமே இல்ல, நம்ம உட்காந்து பாக்கலாம். சுகந்தி, இந்த ரொம்ப டயர்டா இருப்ப. தேங்க்ஸ் சுகந்தி. அதுல ஒண்ணு இல்ல, தீக்கு போட்டு. நார்மலாக ரொம்ப ஆதி காலத்தில் ட்ரெயின் நம்ம பார்த்துருக்கோம், ரெட் கலர் பெட்டியில் குச்சு 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 அப்படி போயிட்டு ட்ரெயின் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்களா, எவ்வளோ டெவலப் ஆகி நார்மலாக நம்ம ட்ரெயின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பெட்டியில் ஃபுல்லாகவே இன்ஜின் தானே இருக்கும். ஆனால் இங்கே இன்ஜினே இல்லைங்க. இது இன்ஜின் இல்லாமல் வண்டி ஓடுதா அப்படின்னு ஷாக்காக வேணாம். இன்ஜின் வந்து முன்னாடி பெருசாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சு வைக்காம வண்டிக்கு இடையில இடையில வந்துட்டு கீழே மோட்டர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. சரி வாங்க, அங்கிட்டு போய் இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ பையா, நீ எப்படி இங்கே நிற்கிற? இல்லை சுகந்தி, அண்ட்ரி சார் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். இது அண்ட்ரி சவுடா டேய், இந்த அண்ட்ரி சவுடா நான் எல்லாம் ரிசார்ட் பிட்டி தான். ரிசாரா? ஆமா. விழுப்புரம் நிக்குமா? இறங்கிரவா. டேய், விழுப்புரம் தாண்டி அரை மணி நேரம் ஆச்சுடா. அரை மணி நேரம் ஆச்சு. எக்மோல தான் நிக்கும். ஐயோ, நான் போய் இறங்கிறேன். டேய், இது ஆட்டோ மேட்டிக்கா? யாரா இவன்? இது வந்தே பரத் என்றா நார்மல் ட்ரெயின் கிடையாது. அந்த ஸ்டாப்பிங் தான் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்குள்ளே நிக்கும். அதுக்கு இடையில எங்கேயுமே நிக்காது. ஒரு மணி நேரத்துக்கு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இப்பதான் விழுப்புரம்னா, விழுப்புரம் தாண்டி அரை மணி நேரம் ஆச்சு. எடுத்துருச்சு போய் 5:30 இப்போ வந்து 9:30-9:45 தான் ஆக போகுது. இப்போவே நான் ரீச் ஆகிட்டோம். நார்மலாகவே நம்ம திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரோம் அப்படின்னா ஒரு 6 hours ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 hours ஃபுல்லவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம போகிற ட்ரெயினை விட இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேர் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் சும்மா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏசி கோச் வேறு, டைமும் சேவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்தே பாரத் ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது புது இடங்களில் இன்னொரு தேனி இடைவெளியில் பக்கம் பக்கமில் பார்ப்போம். டாடா, பை பை. இது குமரி பொண்ணை பார்க்கும் போது விசிலு அடிக்கும்டா.